செல்வமகள் சேமிப்பு திட்டம் மத்திய அரசின் சுகன்யா சம்ரிதி யோஜனா பெண்களுக்கான அருமையான சேமிப்பு திட்டம் உங்கள் பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமானால் செல்வமகள் திட்டத்தை தாராளமாக துவங்கலாம் இந்த சிறப்பு சேமிப்பு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தில் எப்படி சேர்வது தெரியுமா பெண் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு அரசாங்கம் வழங்கும் சிறு சேமிப்பு திட்டம் தான் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில் மற்ற திட்டங்களை விட அதிக வட்டி வழங்கப்படுகிறது என்பது மிக முக்கியமான விஷயம் குறைந்தபட்சம் ரூபாய் இருநூற்று ஐம்பது அல்லது நீங்கள் விரும்பும் தொகையை செலுத்தி கணக்கை தொடங்கலாம் அதிகபட்சமாக ஒரு வருடத்தில் ரூபாய் ஒரு லட்சம் வரை செலுத்தலாம் சிறு சேமிப்பு திட்டம் என்பதால் மாத மாதம் செலுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு வருடத்துக்கு மொத்தமாகவும் செலுத்தலாம் சேமிப்பு கணக்கிற்கு முதிர்வு என்பது கணக்கு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் நிறைவு பெறும் ஆனால் நீங்கள் கணக்கு தொடங்கியதிலிருந்து பதினைந்து வருடங்கள் வரை மட்டும்தான் சேமிப்பு தொகையை செலுத்த முடியும் நீங்கள் செலுத்தும் பணத்திற்கு எட்டு சதவீதம் வட்டியும் வழங்கப்படும் உதாரணத்துக்கு மாதம் இரண்டு ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்வதாக வைத்துக் கொண்டால் வருடத்துக்கு இருபத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டி வரும் அப்படியானால் பதினைந்து வருடங்களில் நீங்கள் முதலீடு செய்யும் மொத்த தொகை மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் இதில் எட்டு சதவீதம் வட்டியும் வழங்கப்படுவதால் வட்டி விகிதத்தில் இருபத்தி ஒன்று வருடங்கள் கழித்து மெச்சூரிட்டியின் போது மொத்த ரூபாய் பதினோரு லட்சத்தி பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து ரூபாய் கிடைக்கும் அதாவது வட்டி மட்டுமே உங்களுக்கு ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறது பெண் குழந்தைக்கு பதினெட்டு வருடங்கள் நிறைவடைந்து விட்டால் தேவைக்காகவும் இடையிலேயே பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் பதினைந்து வருடங்களும் நீங்கள் செலுத்திய பணத்திற்கு எட்டு சதவீதம் வட்டியுடன் இருபத்தி ஒன்று வருடங்கள் கழித்து பெற்றுக் கொள்ளலாம் சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் வட்டி திருத்தம் செய்யப்படுகிறது யார் யார் கணக்கை துவங்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் தபால் அலுவலகத்தில் கணக்கு துவங்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் மகள்களின் பேரில் கணக்கு தொடங்கலாம் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே தொடங்க முடியும் ஒரு குடும்பத்தில் இரு பெண் குழந்தைக்கு மட்டுமே இந்த கணக்கினை தொடங்க முடியும் இரண்டாவது பெண் குழந்தைக்கு பத்து வயது நிரம்பி இருக்கக்கூடாது அதாவது குழந்தை பிறந்து பத்து ஆண்டுகள் வரை இந்த திட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் சேரலாம் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் இரண்டு பெண் குழந்தைகளை மட்டுமே இணைக்க முடியும் ஒருவேளை இரட்டை குழந்தைகள் அல்லது ஒரே பிரசவத்தில் மூன்று பெண் குழந்தைகள் என்றால் அவர்களுக்கு என்றே விதிவிலக்கு உண்டு பெண் குழந்தையின் பெற்றோர் மட்டுமல்லாமல் சட்டபூர்வமான பாதுகாவலர் குழந்தையின் சார்பாகவும் கணக்கில் சேரலாம் பணத்தை சரியாக கட்டதவரினால் டெபாசிட்டுடன் வருடத்துக்கு ரூபாய் ஐம்பது அபராதம் செலுத்த வேண்டி வரும் அதற்கு பிறகுதான் கணக்கை புதுப்பிக்க முடியும் விதிமுறைகள் என்னென்ன வங்கி அல்லது தபால் நிலையத்தில் கிடைக்கும் எஸ் எஸ் ஏ ஒன்று என்ற படிவத்தை நிரப்ப வேண்டும் இந்த எஸ் எஸ் ஏ ஒன்று படிவத்தில் பெண் குழந்தையின் பெயர் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயர் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பாதுகாவலர் அல்லது பெற்றோரின் கே தகவல் போன்றவற்றை நிரப்ப வேண்டும் அதே போல குழந்தை மற்றும் பெற்றோர்களின் உரிய ஆவணங்கள் சான்றுகளையும் நிரப்பிய படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இறுதியாக வங்கி அல்லது தபால் நிலையம் உங்கள் கணக்கை ஆக்டிவேட் செய்யும் அப்போது உடனே உங்களுக்கான பாஸ்புக் தந்துவிடுவார்கள் போஸ்ட் ஆபீஸ்களில் இந்த கணக்கினை தொடங்கலாம் அல்லது பொதுத்துறை அல்லது தனியார் துறை வங்கிகள் மூலம் தொடங்கிக் கொள்ளலாம் ஒருவேளை நேரடியாக போஸ்ட் ஆபீஸ் போக முடியாவிட்டால் ஆன்லைன் மூலமாகவே ஆக்டிவேட் செய்ய முடியும் இது தவிர பொதுத்துறை வங்கிகளான எஸ்பிஐ போன்ற வங்கிகளின் வெப்சைட்களிலும் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் தனியார் வங்கிகளான ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற வெப்சைட்களில் இருந்தும் பெறலாம்